Hi friends, welcome back to the channel. So now I'm David Sandberg direction level here on the DCEU Shazam Fury of the Gods in the review. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவான ஷசாம், அதாவது ஜாக்ரி லெவி, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு மந்திரவாதி வந்து அட்லஸ் கடவுளோட பவரை வந்து கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இந்த பார்ட்டில் அட்லஸோட மகள்களான கலிப்ஸோ, ஹெஸ்பரா, ஆந்தியா, இந்த மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட அப்பாவோட பவரை ரீட்டைன் பண்ணணும் அப்படின்றது பூமிக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஷசாம், அதாவது ஜாக்ரி கிட்டேருந்து இந்த பவரை எடுக்க பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, பூமியில் வந்துட்டு ஒரு கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நட்டுறாங்க. அது என்ன பண்ணோன்னா, இந்த டிராகனு, அப்புறம் இந்த வேம்பயர்ஸ், அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு நெகட்டிவ் பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு பூமிக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. ஸோ மக்களெல்லாம் வந்து அவங்க வந்து கொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ எப்படி மக்களை காப்பாற்றினார், அண்டு அந்த பவரை வந்து எப்படி அவர் தக்க வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம மற்ற டிசி படம்லாம் எப்படி ரொம்ப ஸ்லோவாக ட்ரமாட்டிக்கலாக கொண்டு போவாங்களோ அந்த மாதிரி இல்லாமல், ஃபர்ஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக காமெடியாக கொண்டு போயிருந்தாங்களோ அதே அளவுக்கு இந்த படத்துலையுமே படம் ஃபுல்லாகவே ஒரு கவுண்டர் அடிச்சு காமெடியாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிரடி காட்சிகள் தான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பேசலாம் இல்லை, ஆரம்பத்துலேருந்தே ஒரே ஃபைட்டு, சண்டை, இது மாதிரி தான் போயிட்டுருச்சு. ஸோ படம் என்டர்டெய்னிங்காக இருந்தது. அடுத்ததான் இந்த படத்தில் நடிச்சிருந்த ஜாக்ரி லெவி. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம், லாஸ்ட் படத்துலேயே பார்த்துருந்தோம். ஸோ அந்த படத்தில் எந்த அளவுக்கு, அதாவது அவரோட ஓன் பாணி இருக்குது, தன்னைத்தானே டேமேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஹீரோவாக பில்டான ஒரு கேரக்டர் அது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையுமே பண்ணியிருந்தார். அண்ட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்துட்டு அவருக்கு சகோதரனாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ஜாக் டைலன் யா, அவரோட ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு கீ மொமெண்ட்டில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இதை தாண்டி அட்லஸ் மகள்களாக வர எஸ்பரா அண்ட் கலிப்ஸோ, இவங்க வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரட்டலாக நெகட்டிவ் ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வண்டர் உமன் வந்து ஒரு கேமியோ ரோலில் வராங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஒரு சீன் வந்து ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஃபீல் இருந்துச்சு. தியேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆல்சோ இந்த படம் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரிலீஸ் ஆயிருக்கு, நாங்கள் வந்து தமிழில் தான் பார்த்துருந்தோம். ஸோ தமிழில் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கவுண்டர்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப என்டர்டெய்னிங்காக போயிருந்தது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட, முக்கியமாக குழந்தைங்களை கூட்டு போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோட எடுக்க வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.